உனது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீ வெற்றி திருமகனாக வளம் வருவாய். உன்னிடம் செல்வம் குவியும். நீ ஜெயமாக எல்லா ஆரோக்கியத்துடன் சிறப்பான நல்வாழ்க்கையை வாழப்போகிறாய். சுபிக்ஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே சமயம் நீ உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு இப்போதும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதை நீ அறிவாயல்லவா? உன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் நான். உன் வருங்காலத்தை நிச்சயம் பொற்காலமாய் மாற்றித்தருவேன். சாய்பாபாவிடம் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய விதியின் கட்டளைகள் அனைத்தும் பயனற்று போகின்றன. அச்சமயத்தில் ஒருவனுக்கு எழுதப்பட்ட விதியே அதை அழித்துவிடும். கடவுளின் மேல் பக்தி, கடமை உணர்வு, கட்டுப்பாடு இம்மூன்றும் பெற்ற ஒருவன் இருக்கும் இடம் புனிதமாகிவிடும். உன் தந்தையாக பாபா இருக்கும்போது எதற்கும் துக்கப்படாதே. எதை கண்டும் வீணே பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன். இது சாயப்பாவின் அருள்வாக்கு. அதே சமயம் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நானும் உன் சாயப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன். நிச்சயம் உனது எதிர்காலம் வளமானதாகவும் சீரும் சிறப்பானதாகவும் இருக்கப் போகிறது. இது என் வாக்கு. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.